நண்பர்களுக்கு மாலை நேரத்து வணக்கம். என்னுடைய அலையன் 9840973864. ஏனப்பா, எப்போ பார்த்தாலும் பேசுவதற்கு முன்பாக உன்னுடைய அலையனை எதற்காக தருகின்றாய் என்று நண்பர்கள் கேட்க தோன்றும். நான் தான் சொன்னேன் அழகா, நண்பர்கள் என்றாலே ஒருவர் ஒருவர் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி பகிர்ந்து கொள்கின்ற பொழுதுதான் எது உண்மை எது பொய் என்று நமக்கு தெரியும். அதே மாதிரி நான் முகநூலில் பா ரஞ்சித் அவர்களுக்கு சில விதமான கருத்துக்களை சொன்னேன். அந்த கருத்துக்களையும் பார்த்துவிட்டு நல்ல நல்ல கருத்துக்களையும் நல்ல நல்ல விடயங்களையும் என்னிடம் பகிர்ந்து கொண்டீர்கள். நிறைய பேர் வாழ்த்து சொன்னார்கள். அவர்களுக்கெல்லாம் என் மனமார்ந்த நன்றியினை இத்தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஏனென்றால் நானும் ஒரு எளியவன், ஒரு விவசாயி, அதை கடந்து பெரிய அறிவாளி எல்லாம் கிடையாது. நிறைய புத்தகங்கள் படித்தது கிடையாது. அங்கங்கே பேசுவது, நான் நூலகம் செல்கின்ற பொழுதோ அல்லது செய்தித்தாள் வருகின்ற பொழுதோ ஊடகங்களில் பார்க்கின்ற பொழுதோ படித்தவற்றை கேட்டவற்றை மட்டுமே பார்த்து ராஜராஜனுடைய பெருமைகளை நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டேன். அப்படி பகிர்ந்து கொண்ட கருத்துக்களே பல பேர் நண்பர்கள், ஐயா இவையெல்லாம் எங்களுக்கு தெரியாமல் தான் இருந்தது, இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பேசியிருக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்னார்கள். நான் அவர்களிடத்தில் சொன்னது, இப்போ நாம் ஒரு கருத்தை சொல்லுகின்ற பொழுது அந்த கருத்தை அறிவு கொண்டு சிந்திக்க வேண்டும், அதை உணர்ச்சி பூர்வமாக கொண்டு செல்லக்கூடாது. ஆனால் பா ரஞ்சித் அவர்களை பார்க்கின்ற பொழுது, அந்த மேடைகளை பார்க்கின்ற பொழுது, பேசுகின்ற அந்த நடையும் அந்த தோணியும் அவரை பார்க்கின்ற பொழுது அறிவு கொண்டு சிந்திக்கின்றவராக தெரியாது, தெரியவில்லை, எனக்கு தெரியவில்லை. அதனால்தான் அவருக்கு இவ்வளவு போதும் என்று நான் நினைத்தேன். யாருக்கு எவ்வளவு உணவிட்டால் அது சரியாக இருக்குமோ அந்த அளவுக்கு தான் உணவிட்டேன். ஆனால் நண்பர்கள் எல்லோரும் என்ன சொன்னார்கள் கேட்டால், என்னங்க பா ரஞ்சித்துக்கு அவருக்கு இன்னும் கடுமையாக நீங்கள் சொல்லியிருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஏங்க அவருக்கு சொல்லணும், இதே தமிழ் சமூகத்துக்கு நான் சொல்கிறேன் இந்த விடயங்கள்லாம். இந்த தமிழ் மண்ணில் பெரியாரை பற்றி தவறாக இது மாதிரி ஒரு வார்த்தைகள் சொல்லிவிட்டு இருந்தால் தமிழகம் இந்நேரம் கொந்தளித்திருக்குமா இல்லையா? ஆனால் தமிழனுடைய அடையாளமாக தமிழுக்காகவே வாழ்ந்து தமிழ் நிலத்தை காப்பாற்றி தமிழுடைய பெருமையை உலகறியச் செய்த ராஜராஜ சோழனை பற்றி ஒரு தமிழனே இப்படி பேசியிருக்கின்ற பொழுது தமிழ் சமூகம் சும்மா இருக்குதுன்னா நான் மட்டும் பேசி வம்பு இழைத்து கொள்ள வேணுமா என்ன? தோழர்களை நீங்கள் சிந்திக்க வேண்டாவா? இன்னொன்று, இந்த பா ரஞ்சித் அவர்கள் சொல்லுகின்றார்களே, அவர் தெரிந்து சொல்லுகின்றாரா தெரியாத சொல்லுகின்றாரா எனக்கு தெரியாதுங்க. தெற்காசியா கங்கை வரைக்கும் போரிட்டு பல பகுதிகளை ஆண்டவன், புரியுதா இல்லைங்களா? அவ்வளோ பெரிய நிலப்பரப்பை ஆண்டவனுக்கு இவர் நிலத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற மண்ணாசு இருந்திருக்க போது ஏன் கம்போடியாவில் எடுத்துக்கிறாரு, கங்கையில் எடுத்துக்கிறாரு, மலேசியாவை எடுத்துக்கிறாரு? இவ்வளோ பரந்த பேரரசை கட்டியாண்ட ராஜராஜ சோழனுக்கு பா ரஞ்சித் அவர்களுடைய நிலம்தான் தேவைப்பட்டதுன்னு அவர் புரிதல் இல்லாமல் பேசினா நம்ம ஏன் அவருக்கு பேசணும்? அதாவது ராஜராஜ சோழன் எவ்வளவு தியாகம் நிறைந்தவன் என்பதை பற்றி பேசுவதற்கு பல நாள் ஆகும். அவன் வாழ்க்கை ஒரு சரித்திரம் மட்டுமல்ல, நமக்கான வாழ்க்கை பாடம். அவன் ஏரிகளை வெட்டினான், குளங்களை தூர்வாரினான், வாய்க்கால் வெட்டினான், ஆற்று கால்வாய் வெட்டினான், கோயில்கள் கட்டினான். அப்படி கட்டுகின்ற பொழுது அதிலே தலையாய ஒன்று கல்வெட்டிலே பொறித்தான். என்ன தெரியுமா? என்னுடைய ஆட்சிக்கு பிறகு யாராவது ஒருவர் இந்த ஏரியை தூர்வாரினாலோ அல்லது வாழ்க்காலை தூர்வாரினாலோ அல்லது கோயிலுக்கு விளக்கேற்றினாரோ அந்த தொண்டை தொடர்ந்து யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்களுடைய பாதத்தை என் தலைமேல் தாங்குகின்றேன் என்று சொன்னான். புரியுதுங்களா? இந்த மக்கள் நல்லா இருக்க வேண்டும், தன்னுடைய மதம் நல்லா இருக்க வேண்டும், தன்னுடைய நம்பிக்கை நல்லா இருக்க வேண்டும், ஆறு நல்லா இருக்க வேண்டும், குளம் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மன்னன் தன்னுடைய சிரசை பிறருடைய காலை தன் தலையில் தாங்குகின்றேன் என்ற ஒரு தியாகசீலனை பற்றி புரியாமல் ரஞ்சித் அவர்கள் பேசினார். அதை வந்து அவருக்கு நான் கடுமையான ஒரு விமர்சனத்தை வைக்க வேண்டுமா என்ன? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? உலகை ஆண்டவனுக்கு ரஞ்சித் அவர்களுடைய நிலம்தான் தேவைப்பட்டிருக்குமா? அவர் புரிதல் இல்லாமல் பேசுகிறார். கொஞ்சம் நினச்சி பாருங்க, தமிழ் சமூகமே ஒட்டுமொத்தமாக மௌனத்து காத்திருக்கிறது. இன்னொன்று பாருங்க, இப்போது ரஞ்சித் அவர்களாக இருந்தாலும் சரி, திருமுருகன் காந்தியாக இருந்தாலும் சரி, மதிமாறனாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி நம்முடைய தமிழின காவலராக ஒடுக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாவலராக இருக்கின்ற தோல் திருமாவளவன் அவர்களாக இருந்தாலும் சரி, அவரெல்லாம் தமிழராக பிறந்து என்ன பயன் என்றே தெரியல. இவர்கள் எல்லோருமே மாற்று மதக்காரர்கள். இப்போ மாற்று மதக்காரர்களாக இருந்தால் என்ன பண்ணும்? அவங்க மதத்தில் இருக்கின்ற குறைநிறைகளைத்தானே பேசணும். அவங்கெல்லாம் விட்டுட்டு என்னுடைய மதத்தில் இருக்கின்ற குறைநிறையை பேசுகிறாங்க. அப்போது எந்த சமய நம்பிக்கை உள்ளவர்களும் போய் யாரும் கேள்வி கேட்கல, ஐயா தொல் திருமாவளவன் அவர்களே நீங்கள் மாற்று மதத்தை சார்ந்தவர், திருமுருகன் காந்தி அவர்களே, மதிமாறன் அவர்களே நீங்களாம் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள், புரியுதுனா இல்லைங்களா? நீங்களாம் மாற்று மதத்தில் சேர்ந்திருக்கிறீங்க, அப்போது உங்கள் மதத்தில் இருக்கின்ற நிறை குறைகளை பேசினா நல்லாயிருக்கும். ஆனால் என் வீடு சுத்தமாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கீங்களேன்னு இந்த தமிழ் சமூகம், இந்த இந்து சமய நம்பிக்கை உள்ள சமூகம் யாருமே கேட்கலுங்க.
அப்போ நான் மட்டும் கேட்டு இவர்களிடத்திலே பகையாளி ஆக வேண்டுமா என்ன? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டுமா? எனக்கு என்ன அரசியல் பின்புலம் இருக்கிறதா, பெரிய பணம் இருக்கிறதா? ஆனால் கிழிந்த சட்டையை போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள், நல்லா கையில் நல்லா தெரியும். அடுத்த வேலைக்கு இல்லை, இருந்தாலும் எனக்குள்ளே ஒரு உந்துதல், தமிழ் சமூகத்துக்கு என்னால் முடிந்து ஏதாவது செய்துவிட்டு போக வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் என் குரலை உயர்த்தி பேசிக்கொண்டே இருக்கின்றேன். அப்படி இருக்கின்ற பொழுது அறிவை கொண்டு சிந்திக்காதவர்களுக்கு, புரியுதுங்களா, அவன் சொன்னது நல்லதா கெட்டதா என்று தெரியாதவர்களுக்கு, உணர்ச்சி பூர்வமாக எல்லா இடத்தையும் அணுகுகின்றவர்களுக்கு நான் எப்படிங்க ஐயா அவர்களுக்கு கண்டனத்தை வந்து வலிமையாக தெரிவிக்க முடியும்? பார்க்கின்ற தோழர்கள் முடிவு செய்யட்டும். புரியுதா இல்லைங்களா? என் வீட்டில் குறை இருந்தால், என் வீட்டில் வந்து சுத்தம் இல்லாமல் இருந்தால், அதாவது இந்து மதத்தில் சொல்கிறேன், அந்த குறைகளை எல்லாம் நான் நிவர்த்தி செய்து கொள்ள தயாராக இருக்கிறேங்க. ஆனால் மதம் மாறிய பிறகு உங்களுக்கு சாதி வேண்டாம் என்று, அதாவது ரஞ்சித் அவர்களை சொல்கிறேன், அவருக்கு சாதிய வன்மம் இருக்குது, சாதி கொடுமை இருக்குது, இந்த சாதி தீயில அழுக்கில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்து மதத்தை விட்டு வெளியேறிட்டார். இப்போ முழுக்க முழுக்க அவர் ஒரு கிறிஸ்டின், அவ்வளவு தானுங்களே. இப்போ அவருக்கு இடஒதுக்கீடு தேவைப்படலை, சாதி அடையாளம் தேவைப்படலை. அப்படி இருக்கும்போது எதற்காக பொது இடங்களில் சாதியை பற்றி பேசணும் சொல்லுங்கள்? நல்ல அறிவார்ந்த சமூகமாக இருக்கின்ற பழைய சமூகம் தாங்க சிந்திக்கணும். ஏன்னா அவர்களைத்தான் இவர்களெல்லாம் ஒரு கேடயமாக பயன்படுத்துகிறாங்க. ஏப்பா நீ சாதி வேணான்னு போயிட்டு, மதம் வேணான்னு போயிட்டு, அந்த சாதி தீ வன்மம் என்னை ஒடுக்குது அடுக்குதுன்னு சொல்லி போயிட்டு மீண்டும் அதே சாதியை பற்றி மேடைதோறும் பேசிக்கொண்டு இருக்கின்றாயே, இது சரியா என்று அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் கேட்கணும். நாங்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கும், அண்ணன் தம்பியாக இருக்கும், ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. இப்போ எல்லாம் பிறப்பால் யாரும் உயர்ந்த தாழ்ந்தவள் இல்லைன்னு ஆகிப்போச்சு. அப்படி இருந்த பிறகு கூட இன்னும் வந்து சாதி வன்மத்தை பொது வழியிலே பேசி அதன் மூலம் அரசியல் வாழ்வு தேட பார்க்குறீங்களே, இது சரியான்னு சொல்லிட்டு அவங்க சமூகத்தை சேர்ந்தவர்கள் தாங்க கேட்கணும். நான் கேட்டு என்னங்க பண்ண முடியும்? நான் ஒரு எளியவன், எனக்கு என்ன அரசியல் பின்புலம் இருக்குது? நான் யார் இருந்தாலும் பரவாயில்லைங்க, என்னுடைய காணொலியும் பார்த்துருக்கீங்க, முகநூலில் இருந்திருக்குது, வாட்ஸ்அப்பில் வந்திருக்குது, யூடியூப்லேயும் பார்த்துருக்காங்க. இப்படி தொடர்ந்து ஒரு எளியவனுக்கு ஆதரவு தருகின்ற உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லத்தான் நான் வந்தேன். ராஜராஜ சோழன் வந்து என்னென்ன செஞ்சுருக்கான்னு பட்டியலிட்டா நம்மால் பேசுவதற்கு அடங்காதுங்க. புரியுதா? அவனுக்கு பதவியில் ஆசை இருந்தால், அவங்க சித்தப்பா மதுராந்தக சோழன் அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா, அப்பா நான் கொஞ்சம் நேரம் ஆட்சி ஆள்றேன் அப்படின்ன பிறகு ராஜராஜ சோழன் 12 ஆண்டு காலம் காத்திருந்து அதற்கு பிறகு அரசவையில் ஏறுறான், அரசனாக பதவி இருக்கான். அப்போ பதவி ஆசை கிடையாது, புரியுதுங்களா? அவனுக்கு மிகப்பெரிய சொத்து மேலே, நிலத்து மேலே ஆசை இருந்ததுன்னு நான் வச்சுங்க, ஒரு நிமிஷம் உங்களுக்கு சொல்கிறேன், ஆசை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவன் பல மாடி வீடுகள் கட்டியிருப்பான். அதையெல்லாம் விட்டுட்டு இந்த தமிழனுடைய கட்டடக்கலை உலகளாவையாக பேச வேண்டும், தமிழனுடைய அந்த அறிவியல் நுணுக்கங்கள் உலகளாவிய பேச வேண்டும், சிற்பக்கலை உலகளாவிய பேச வேண்டும், தெய்வ நெறி பக்தி உலகளாவிய பேச வேண்டும் என்பதற்காகத்தான் தஞ்சை பெரிய கோயிலை கட்டினான். அவனுக்கு நிலத்து மேலே ஆசை இருந்தால் அந்த நிலத்தை வாங்கி வாங்கி குவிச்சிருப்பான், ஏரிகளை வெட்டியிருக்க மாட்டான், ஆறுகளை கால்வாய் தூர்பாரி இருக்க மாட்டான், குளங்களை வெட்டியிருக்க மாட்டான். புரியுதுங்களா? எங்கேயோ தொங்கும் தோட்டம் கட்டினாங்களாம் வெளிநாட்டிலே, அந்த மாதிரி பல தொங்கும் தோட்டங்களும் அடுக்குமாடி குடியிருப்புகளும் கட்டி ஜோராக வாழ்ந்திருப்பான் ராஜராஜ சோழன். அவனுக்கு நிலத்து மேலே ஆசை இல்லைங்க, தமிழனுடைய பெருமை உலகறிய செய்யணும். அந்த கோயில் கட்டுவதற்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ, எத்தனை பேர் உதவி செய்தார்களோ, அத்தனை பேர் அத்தனை பேருடைய பேரையும் பதிவு செய்திருக்கான். எவ்வளோ பரந்துபட்ட மனிதன் அந்த கோயில், அந்த காலத்தில் என்னவெல்லாம் நிகழ்வுகள் நடத்தினா மக்கள் வந்து அங்கே கூடுவாங்களோ அதற்கான விடயங்கள் அத்தனையும் செய்திருக்கான். அந்த நான் ராஜா, என் பேர் தான் இருக்கணும்ன்ற ஒரு ஒற்றை நோக்கு இல்லாமல் சின்ன சின்ன உதவி செய்தவங்க கோவிலுக்கு அதையெல்லாம் பதிவு செய்திருக்கான்னா அவன் ஏன் நிலத்து மேலே ஆசைப்பட்டிருக்கு போனான்? அதனால் புரிதல் இல்லாமல் பேசுகிறார் ரஞ்சித் அவர்கள். அவர்களுக்கு நம்ம வன்மையாக கண்டனம் தெரிவிக்கிறதுனால அந்த சமுதாய மக்கள் நம்ம மேலே வந்து ஒரு கோபம் படுவாங்க, அவ்வளோதான். உனக்கு என்னையா தெரியும், நீ என்ன பெருசாக படிச்சிட்டியா, உனக்கு வரலாற்று ஆய்வுகள் தெரியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ராஜராஜ சோழனுடைய கோயிலும் அவன் படையெடுப்புகளும் அவனுடைய வரலாற்றும் அவன் எங்கெல்லாம் போனான் என்றும் முழு வரலாறு எழுதியது குடவாயில் பாலசுப்ரமணியன் அவர்கள். அவருடைய புத்தகத்தை நம்ம எல்லாம் கொஞ்சம் படித்து பார்க்கணும். அவர் எங்கேயுமே ராஜராஜ சோழன் சாதி பார்த்ததா எப்பவுமே அந்த வரலாறே கிடையாதுங்க, புரியுது? அவர் காலத்தில் சாதி இருந்ததாகவே தெரியலைங்க. அதனால தான் இன்ன சாதிக்காரர் ராஜராஜ சோழன் என்று இன்னும் அடையாளப்படுத்தவே முடியல. இப்போ நிறைய சமூகத்தை சார்ந்தவங்களாம் என்னுடைய சாதிக்காரர் ராஜராஜ சோழன் அப்படின்னு உரிமை கொண்டாடுறாங்க, புரியுதுங்களா? என் பெயருக்கு பின்னாடி கூட சோழன் இருக்கு, அது எப்படி வந்தது எனக்கு தெரியாது. அதனால் இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாம், புரியுதுங்களா? அந்த காலத்தில் சாதி இருந்ததா இல்லையா, ஒடுக்குமுறை இருந்ததா இல்லையா அப்படின்னு தெரியலைங்க. ஆனால் கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, நாங்கள் ஒடுக்கப்பட்டுட்டோம்,
புறக்கணிக்கப்பட்டுட்டோம், எங்களுக்கு வாழ்வாதாரம் கிடையாது, நாங்கள் நசுக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு இந்த ஒடுக்கப்பட்ட தமிழ் பெருங்குடி மக்கள் எல்லாம் எப்பொழுதும் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒன்று செய்யுங்க, நல்லா சிந்திச்சு பாருங்க இந்த விடயத்தை. அவங்க ஒடுக்கப்பட்டு இருந்தா, அவங்களுக்கு புறக்கணிக்கப்பட்டு இருந்தா, அவங்களுக்கு தாழ்த்தப்பட்டவளாக கருதப்பட்டு இருந்தா, அந்த சமூகம் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குமா? சிந்திக்க வேண்டியமா இல்லையா? உணவுக்கு வழி இல்லை, உடைக்கு வழி இல்லை, நில புலனுக்கு வழி இல்லை, அப்புறம் பிள்ளை குட்டிகளை பெற்றுக்கொண்டு அந்த குழந்தை எப்படி வளர்த்துருப்பார்கள்? மற்ற சமூகம் போலவே இவர்களும் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்றிருக்கின்றார்கள். அதனால தான் அவங்க சமூகத்தின் மக்கள் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுக்க பெரிய மக்கள் தொகையில் இருக்கிறாங்க. அப்போ யாரையோ எங்கேயோ நம்மை ஏமாற்றுகின்ற விடயமாகத்தான் கடந்து போகுது. அகையினால ஒரு எளியவனிடத்திலிருந்து வன்மையான கண்டன குரல்கள் பொதுவெளியில் வராதுங்க. தயவு செய்து அதை மட்டும் நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள். நிறைய நண்பர்கள் வந்து என்னிடத்தில் சொன்னார்கள். கடைசியாக சொல்கிறேன், மீண்டும் மீண்டும் அதான் சொல்கிறேன், பெரியாரை பற்றி யாராவது பேசியிருந்தால் இந்நேரம் தமிழகம் கொந்தளித்திருக்குமா இல்லையா? ஆனால் ராஜராஜ சோழனை பற்றி இவ்வளவு தரைக்குறைவாக ஒருமையில் விமர்சித்திருக்கின்றார் யார்? நம்முடைய பா. ரஞ்சித் அவர்கள். அப்படின்னா தமிழகம் இன்னும் வாய் மூடி அமைதியாக இருக்குதுன்னா உணர்வில்லாதவங்களாம் இருக்காங்க, ஒற்றுமை இல்லாதவங்களாம் இருக்காங்க. ஒரு கண்டன குரல் எழுதியிருக்கலாம். ஏங்க மேடையில் பேசுகிறதுக்குன்னு ஒரு அளவு இல்லைங்களா? ஏங்க இப்படி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு ரஞ்சித் அவர்களுக்கு அந்த சமூகத்தை சார்ந்தவங்க யாராவது சொல்லலாம். ஒரு தமிழனாக இருந்துக்கிட்டு தமிழன் மேலே கல் எறிவது நியாயமா? இதுதான் கேட்குற கேள்வி. உலகையே ஆண்டவனுக்கு இவர் நிலம்தான் தேவைப்பட்டதுன்னு சொல்லும் போதே நம்ம அவருக்கு அந்த புரிதலும் தெளிவு இல்லை என்பது நமக்கு நன்றாக தெரிகிறது தோழர்களே. மீண்டும் மீண்டும் இந்த விடயங்கள் பேச பேச புதிய புதிய கருத்துக்களும் புதிய புதிய நெறிகளும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ராஜராஜ சோழன் வந்து அந்த ராஜசோழீஸ்வரம் இருக்குங்க இல்லையா, அந்த இடத்துல மட்டும் நிலம் கொடுக்கல அந்த கோயிலுக்கு. இந்த கோயிலினுடைய நன்மைக்காக யாரெல்லாம் பயன்பாட்டில் இருக்காங்களோ, அவங்க எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து இந்த சைவ நெறி ஓங்க அந்த நிலங்களை தானமாக வழங்கினான். எவ்வளவு தானங்கள்! வீர நாராயணபுர ஏரி இன்றைக்கும் வீரான ஏரி, தமிழகத்துக்கே தண்ணீர் தாகத்தை அட தீர்த்து கொண்டிருக்கின்ற அவ்வளோ பெரிய ஏரியை வெட்டி உத்தரமேரூரில் போய் பாருங்கள், மதுராந்தக ஏரியை போய் பாருங்கள். இந்த மாதிரியெல்லாம் ஏரியை வெட்டி வெட்டி பொது உடைமையாக பார்த்த ஒரு மன்னனை நிலத்துக்கு ஆசைப்பட்டார் என்று பேசுகின்றார் என்றால் புரிதல் இல்லை என்று தான் எனக்கு தோன்றுகின்றது. புரியுதுங்களா? மாடி வீடு கட்டி சுகமாக வாழ்ந்திருக்கலாம். புரியுதுங்களா? எத்தனை மனைவிமார்கள் இருந்தார்கள் என்று நமக்கு கனவு தெரியாது. அத்தனை மனைவிமார்களும் ராஜராஜ சோழன் வீடு கட்டி கொடுத்துருக்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டு ஏரி குளங்களெல்லாம் வெட்டி அதை பாதுகாத்தவனுடைய பாதங்களை தலையில் தாங்குகின்றேன் அப்படின்னு ஒரு மன்னன் அறிவிக்கின்றான் என்றால் அவன் சமய நோக்கு எப்படி இருந்திருக்கிறது, மக்கள் நலன் எவ்வாறு இருந்திருக்குது, இதையெல்லாம் கடந்து நம்ம சொல்ல முடியுங்களா? சரி தோழர்களே, இருட்டி விட்டது, இன்னொரு நாள் பார்க்கலாம். மாறுபட்ட கருத்துள்ளவர்கள், நீ பேசுறது சரியில்லைன்னு சொல்கிறவங்கள்லாம் மேலே சொல்லியிருக்கு, அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.